வணக்கம் இது லங்கா வழங்கும் செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்பு செய்திகள் சுகாதார காப்புறுதி நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களுக்கு பணம் செலுத்த உள்ளனர் சுவிட்சர்லாந்தில் கொண்டாடப்படும் பண்ணை நாள் சுவிட்சர்லாந்தில் இரண்டாயிரத்து முப்பதுக்குள் பச்சை வீட்டு இலக்கு ஐம்பது வீதமாக குறைக்கப்படும் சுவிட்சர்லாந்து கேவி பயிற்சியாளர்களுக்கு வீட்டிலிருந்த வண்ணம் வேலை இனி விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்து பற்றிய சில இன்றைய இனிக்கும் ஐந்து தகவல்கள் சுவிட்சர்லாந்தில் பெரும்பாலான மலைப்பகுதிகள் குளிர்காலத்தில் உற்சாகமான பனிசறுக்கு கலாச்சாரத்தையும் கோடை காலத்தில் நடை கலாச்சாரத்தையும் கொண்டுள்ளன சில பகுதிகள் ஆண்டுதோறும் கேளிக்கை கலாச்சாரத்தையும் கொண்டுள்ளன அந்த கலாச்சாரம் சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் உகந்ததாக உள்ளது மேலும் வசந்த காலம் மற்றும் இலையுதிர் காலம் ஆகிய காலங்கள் சுற்றுலா பயணிகளின்றி அதிகபட்சம் ஸ்வீஸ் மக்கள் மட்டுமே இருக்கின்ற பருவங்களாகும் பாரம்பரிய உளவு மற்றும் மேய்ச்சல் கலாச்சாரமும் பல பகுதிகளில் மேலோங்கியுள்ளன சுவிட்சர்லாந்தில் திரைப்படத்துறையை பொறுத்தவரை அமெரிக்க தயாரிப்புகளே அதிக பங்களிக்கின்றன சுவிட்சர்லாந்தில் மகுட நுண்ணி தொற்று பற்றிய தகவல்கள் சுவிட்சர்லாந்தில் கடந்த பதினேழாம் திகதி செப்டம்பர் முடிவடைந்ததை மட்டும் இதுவரை அங்கு எட்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு கோவிட் தொற்றுகள் இடம் காணப்பட்டுள்ளன அன்றைய தினத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாக காணப்பட்டது எஃப்ஓபிஎச்சின் தொற்றுநோய் பிரிவின் தலைவர் வெர்ஜி மஸ்ரே நேற்று வெள்ளிக்கிழமை அதிகளவில் தொற்று பரவக்கூடிய டெல்டா வைரஸ் பரவலால் ஒரு டெல்டா தொற்றிலிருந்து நீங்கள் பெரும் எதிர்ப்பு சக்தியானது இப்போது மற்ற வகைகளை விட குறைவான பாதுகாப்பையே வழங்குகின்றது என்றார் தற்போதைய தொற்று மற்றும் நோய் எதிர்ப்பு பாதுகாப்பு விஞ்ஞான அறிவின்படி கோவிட் தொற்றிலிருந்து மீண்ட மக்கள் இந்த தொற்று வந்து மூன்று மாதங்களுக்கு பிறகு தமக்கு தடுப்பூசி ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்பதாகும் தேசிய சுகாதாரப்பை காப்புறுதி நிறுவனங்களின் இருப்புகளை குறைக்க கட்டாயப்படுத்தி வாக்களித்துள்ளன இதன்படி இங்கு பனிரெண்டு பில்லியன் பிராங்குகள் காணப்படுகின்றன ஆனால் சட்டத்தால் வைத்திருக்க தேவைப்படும் அளவிலும் இது இருநூறு சதவிகிதம் கூடுதலாக உள்ளது இந்த பணம் அதிக காப்புறுதி பிரிமியம் செலுத்தி மக்களுக்கு திருப்பிக் கொடுக்கப்படல் வேண்டும் இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர் லோரன்சோ குவாட்ரி தெரிவித்தார் இரண்டு முறைகளில் இதை செய்யலாம் ஒன்று திருப்பி செலுத்துதல் அல்லது பிரிமியங்களுக்கு தள்ளுபடி நாளை ஞாயிற்றுக்கிழமை சுவிட்சர்லாந்தில் பண்ணை நாள் நிகழ்வு நடைபெற இருக்கிறது இதில் நாளை கழிக்க விரும்புபவர்கள் தங்கள் பகுதிகளில் உள்ள உண்மையான வேலை செய்யும் பண்ணைக்கு செல்ல வாய்ப்பு கிடைக்கும் நாடு முழுவதும் சுமார் நூற்றி முப்பத்தி ஒன்பது விவசாய குடும்பங்கள் பார்வையாளர்களை வரவேற்று கிராமப்புற வாழ்க்கையின் பல அம்சங்களை காண்பிப்பர் இங்கு சில உணவுகள் எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றன விவசாயத் தொழில் மற்றும் சுற்றுச்சூழலில் பல்வேறு அம்சங்களையும் தாவரங்களையும் மற்றும் பண்ணை விலங்குகளையும் நீங்கள் பார்வையிடலாம் இதற்கு நீங்கள் உங்கள் பகுதியில் உள்ள ஒரு பண்ணையை கண்டுபிடித்து நேரத்திற்கு முன்பே பதிவு செய்து கொள்ளல் வேண்டும் வெள்ளிக்கிழமை நேற்று சுவிட்சர்லாந்து பெடரல் சபையின் நிர்வாக அமைப்பு காலநிலை மாற்றத்தை எதிர்த்து புதிய வரைவு சட்டத்தை உருவாக்க மத்திய சுற்றுச்சூழல் துறைக்கு அறிவுறுத்தியது இந்த சட்டம் இரண்டாயிரத்து முப்பது வரையிலான காலத்தை உள்ளடக்கும் புதிய வரைவாக இருக்கும் வேளையில் முந்தைய திருத்தத்திற்கு ஒத்த சர்வதேச காலநிலை இலக்கை கொண்டிருக்கும் நாட்டில் பச்சை வீடு மாசுபடுத்தலை இரண்டாயிரத்து முப்பதுக்குள் ஐம்பது வீதமாக குறைந்தமாகும் கார்பனை சட்டத்திற்கு அமைவாக இருக்கும் என்று பெடரல் சபை ஒரு வெளியிணைப்பில் நேற்று அறிக்கையில் தெரிவித்தது ஆனால் வரிகளை தவிர்த்து ஊக்கத்தொகையை கொண்டதாக இருக்கும் சுவிட்சர்லாந்தில் கேவி பயிற்சியாளர்கள் எதிர்காலத்தில் வீட்டு அலுவலகத்தில் வேலை செய்ய வேண்டும் கொரோனா நெருக்கடி நிரந்தரமாக வேலை செய்யும் சூழலை மாற்றியுள்ளது எதிர்காலத்தில் வீட்டு அலுவலகமும் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்கும் கேவி பயிற்சியாளர்கள் இப்போது இதற்கு சிறப்பாக தயாராக இருக்க வேண்டும் கொரோனா தீவிரம் பல தொழில்களில் வீட்டின் வேலை செய்யும் அலுவலகத்தை நிறுவியுள்ளது இருந்தாலும் கேவி பயிற்சியாளர்களுக்கு தொலைதூர பயிற்சி கடினமாக இருந்தது தொழில் சந்தையில் இன்னும் போதிய அளவு அனுபவத்தை பெறாத முதல் ஆண்டு பயிற்சி பெற்றவர்கள் குறிப்பிட்ட சிரமங்களை எதிர்கொண்டனர் சுவிஸ் வர்த்தக சங்கம் நடத்திய எழுநூற்றி இருபத்தி ஓரு பயிற்சியாளர்களின் கணக்கெடுப்பின்படி அறுபத்தி ஆறு சதவீதம் பேர் வீட்டில் வேலை செய்யும் போது அவர்களுக்கு பயிற்சியை மேற்கொள்வது ஒரு சவாலாக கருதினர் பாதிக்கும் மேற்பட்ட பயிற்சியாளர்களிடையே ஊந்துதல் பிரச்சனைகளையும் கண்டனர் இத்துடன் இன்றைய செய்திகளின் தொகுப்பு நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் நன்றி சூரிஜ் மாநிலத்தில் இந்தியாவினுடைய மிக சிறந்த கேரள வைத்திய நிபலுடன் கற்று தேர்ச்சி பெற்று மிக சிறந்த முறையில் தன்னுடைய சேவையை நடாத்தி வருகின்றது ஆரன் ஆயுர்வேத நிறுவனம் உள்ளவர்கள் மருத்துவ காப்புறுதி அதாவது கிரகன் காசி மூலம் பணத்தை செலுத்தக்கூடிய வாய்ப்புகளும் மூலம் வாடிக்கையாளர்களை அறிமுகம் செய்வோருக்கு உண்டு சாப்பாடு தங்குமிட வசதி ஏற்பாடு செய்து கொடுக்கப்படுகிறது இவை மட்டுமில்லாமல் ஆயுர்வேத முறையில் பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகின்ற அதே வேளையில் வாதம் பித்தம் கபம் பழைய நோய் சலரோகம் நித்திரையின்மை குழந்தையின்மை போன்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் இங்கு உள்ளது இவை மட்டுமல்லாமல் முடிவுத்துதல் சார்பான பிரச்சனைகளுக்கும் ஆயுர்வேத முறைப்படி தயாரிக்கப்பட்ட எண்ணெய் இங்கு காணப்படுகின்றது இவற்றுக்கெல்லாம் தீர்வு காண எம்மை நாடுங்கள் ஆர் என் ஆயுர்வேத பியூட்டி ஸ்பா